நம்ம இந்த 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலிருந்து ஏற்கனவே ஒரு 3 பாடம் பார்த்துட்டோம். முதல் 13 வசனங்கள்லேருந்து அதுக்கு ஒரு முடிவுரை கொடுக்கலை. என்னென்னா, முதல் 5 வசனங்களில் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு ப்ரிவிலேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை அங்கேருந்து மீட்டெடுத்து அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி, அஸ் அ நேஷன் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கு கொண்டு வருவதற்காக தேவன் பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர் ஒரு கண்மலையாய் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து வனாந்திரத்தில் அவர்களுக்கு போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தாலும் இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணலை, தேவனுக்கு பிரியமாக நடக்காதனால அவர்களை வனாந்திரத்தில் தேவன் அழித்து போட்டு விட்டார். அந்த அழித்து போட்டதுக்கான காரணம் 5 விதமான பாவங்கள் என்பதை குறித்து பார்த்தோம். முதலாவது இச்சை. அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதபடி, தே லஸ்ட் ஆஃப்டர் ஃபுட் அண்ட் ஃபிசிக்கல் திங்ஸ், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடியதா. 2வது விக்கிரக ஆராதனை. அவர்கள் என்ன விக்கிரக ஆராதனை பண்ணி அந்நிய தெய்வங்களை ஆராதனை பண்ணாங்க, அதனால் அழிக்கப்பட்டார்கள். 3வதாக அவர்கள் என்ன வேசித்தனம், விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை செய்தாங்க, அதனாலேயும் அவர்கள் அழிக்கப்பட்டாங்க. அடுத்து 4வதாக அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், தி டெஸ்டட் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதா. 5வதாக முறுமுறுத்தார்கள், மர்மரிங். அதனால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தமிழ் இருக்குது, ஆனால் 2 பேரை தவிர்த்து மீதி எல்லாரையும் தேவன் கொன்று போட்டு விட்டார். வேற யாரும் கொன்று போடல, தேவனே கொன்று போட்டு விட்டார். காரணம் என்ன, அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து அவரோட நடக்காதனால என்று சொல்லக்கூடியதா. இதெல்லாம் நமக்கு சொல்லும்போது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அதில் உள்ள 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் 11, 12, 13 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி இதற்கு ஒரு சரியான முடிவுரையாக வந்துவிடக்கூடியதா. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11, 12, 13 பாருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த 13வது வசனம் தான் இப்போ வந்து நமக்கு மிக முக்கியமானது. இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு எச்சரிப்பு உண்டாயிருக்கு, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் சோதிக்கப்படும்போது. தமிழில் சோதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எழுதியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெம்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது தமிழில் ட்ரையல், டெம்டேஷன், டெஸ்ட் எல்லாத்துக்குமே சோதனைன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் வேறு வேறு 3 விதமான பதங்கள் இருக்கிறது. இது கிரேக்க மொழியில் அந்த பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயரசமாஸ் என்று சொல்லக்கூடிய, PEIRASMOS என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். இது என்னென்னா, இது எப்போ எப்படி உபயோகப்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் அது நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக, அதாவது அது சரியான நேர்மறையானதா எதிர்மறையானதா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரில, நான் இந்தோனேஷியாவில் இருந்ததுனால எனக்கு பகாஷா பேச வரும். 20 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு இன்னும் நல்லா தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா
தத்தங் அப்படின்னு சொன்னால் வ கம் இல்லை கேம் அப்படின்னு சொல்ல முடியும். வந்தார் இல்லை வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரே வார்த்தை தான். ஆனால் அவர் வந்தாரா வருவாராங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள வார்த்தையை வச்சு தான் அந்த அர்த்தம் மாறும். கமாரின் உடா தத்தங் அப்படின்னா நேற்றைக்கு அவர் வந்துட்டார். பிசோ தத்தங் அப்படின்னா நாளைக்கு வருவார். அதாவது என்னன்னா, ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் முன்னாடியும் பின்னாடியும் போடுறத வச்சு தான் வித்தியாசம் வரும். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த வார்த்தை முன்னாடி பின்னாடி உள்ளதை வச்சு பார்க்கும்போது இது எதற்காக, இது சரியான முடிவை கொடுப்பதற்கா இல்லை எதிர்மறையான முடிவை கொடுப்பதற்கா. இப்போ சோதனை அப்படின்றதும் நமக்கு என்ன நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரே நீ சோதிக்கிறீங்க. நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாயில் சரளமாக வரக்கூடியது. ஏன்னா நீங்கள் இது பாருங்கள், மத்தேயு 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்போது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இது வந்து இயேசு கிறிஸ்து விழுந்து போக வேண்டும், இல்லை தமிழில் இந்த டெம்டேஷனுக்கு டிக்ஷனரியில் வசனம் தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா சலனம் இல்லை தூண்டுதல்னு இருக்கு. சலனப்படுதல் அதாவது ஒரு சஞ்சலப்படுறது, சலனப்படுறது, டெம்ட் ஆகுறது, இல்லைன்னா தூண்டப்படுறது, ஏதாவது தவறான காரியங்கள் செய்கிறதுக்கு தூண்டப்படக்கூடியது என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனது ஆவியானவர். அப்போ ஆவியானவர் எதுக்கு கொண்டு போகப்பட்டார், ஆவியானவரால் எதுக்கு கொண்டு போகப்பட்டார்னா, அதாவது அவர் நீதிமான் என்பதை வெளிக்காட்டி கொண்டு வருவதற்காக. சாத்தானை கொண்டு ஆண்டவர் சோதனை பண்ணினாலும் அந்த சோதனை எதற்காக முடிவில் என்ன, ஆண்டவர் நீதிமான், அவர்கிட்ட எந்த பாவமும் இல்லை என்பதை வெளிக்காட்டி கொண்டு வருவதற்காக. அவர் மனிதனாக பிறந்தாலும் இந்த பூமியில் இருக்கும்போது பாவம் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறத வெளிக்காட்டி கொண்டு வருவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியினால் சோதனைக்குள்ள கொண்டு போகப்பட்டார். இந்த சோதனை அவருடைய நல்ல குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அவர் ஒரு நீதிமான் என்று கொண்டு வருவதற்காக. நம்ம யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். யோபுவும் அங்கே என்ன பண்ணுறாரு, யோபுவை சாத்தான் வந்து சோதிக்கிறார். சோதிக்கும்போது யோபு நீதிமான் என்று விளங்க பண்ணுவதற்காகத்தான் அங்கே அந்த சோதனை நடைபெறக்கூடியதாக இருக்குது. அவர்கள் அந்த சோதனையில் வீழ்ந்து போய் பாவம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, இந்த மாதிரி சோதனை எதற்கு என்றால், அவர்கள் எப்படி தேவனால் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் இருப்பிருக்கிறார்கள் என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே நடத்தப்படுது. அது மாத்திரம் இல்லை, இது என்னென்னா, நீங்கள் யோபுவாக இருக்கட்டும் இல்லை இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், இது ஒரு சில நீதிமான்கள் சோதிக்கப்படும் போது அவர்கள் எப்படி தேவ நீதியில் இருந்தாங்கன்னு காட்டுவதற்காகத்தான் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாமுடைய சோதனையை குறித்து சொல்லும் எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நடந்த ஒரு காரியத்தை இங்கே நினைவு கூர்ந்து எழுதும்போது என்ன, ஆண்டவர் வந்து ஈசாக்க நீ பழி கொடுப்பையா கொடுக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. யோபுவனுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தானை கொண்டு சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியை கொண்டு சோதிக்கிறார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் தேவனே சோதிக்கிறார். அப்போ ஆண்டவர் எந்த வகையிலனாலும் நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு, நீங்கள் எந்த அளவுக்கு தேர்னீங்கிறதுக்கு ஒரு சோதனை மேற்கொள்வது தான். ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து நீ உண்மையிலேயே என்னை விசுவாசிக்கிறியா, நீ என்னை உண்மையிலே நம்புறியா, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நான் சொல்கிறத கேட்பையான்னு சொல்லுவதற்காகத்தான் அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்யக்கூடிய சோதனை. இந்த சோதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
இதனுடைய எதிர்மறையான காரியம் வந்து யாக்கோபு புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அதாவது இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து சோதிக்கப்படும்போது நீங்கள் நீதிமான் என்று நிரூபிப்பதற்கு பண்ணக்கூடிய ஒரு சோதனை, இன்னொரு சோதனை என்ன, நீங்கள் பாவம் பண்ணுவதற்கான வரக்கூடிய ஒரு சோதனை. இது யாக்கோபு 1:13 பாருங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எப்படி தேவன் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவதில்லை. இங்கே பார்த்தீங்களா, பொல்லாங்க கொண்டு சோதிக்கிறதில்லை, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறதில்லை, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ இது என்ன சோதனை? ஏன்னா தேவன் ஆபிரகாம சோதிக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவ சோதிக்காரு, சாத்தான் மூலமாக யோபுவ சோதிக்கிறாருங்கிறத நம்ம காட்டி கொடுத்தேன். இப்போது யாக்கோபு என்ன சொல்கிறாரு, தேவன் சோதிக்கிறவரில் அவர் என்ன செய்ய மாட்டார், எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறாரு. இந்த யாக்கோபு 1:13 பாருங்கள், இதே யாக்கோபு சோதனையை பாசிட்டிவாக நேராக சொல்லக்கூடிய, அதாவது நல்ல பலன் கொடுக்கக்கூடியதை சொல்கிறத 2 சொல்கிறார். பாருங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. இங்கே என்ன சொல்கிறாரு, உனக்கு சோதனை பண்ணுனா நீ சந்தோஷப்படு. ஏன்னா இந்த சோதனை என்ன பண்ணுது, உனக்குள்ள ஒரு பொறுமையை கொண்டு வந்து உனக்குள்ள ஒரு நல்ல கிரியையை உருவாக்குது. அதனால் நீ வந்து அப்படிப்பட்ட சோதனை வந்தால் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் 13 என்ன சொல்கிறாரு, நீ சோதிக்கப்படுற தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லி சொல்லாத, ஏன்னா பொல்லாங்கனால தான் நீ சோதிக்கப்படுற, தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, நீங்கள் ஆண்டவரால் சோதிக்கப்படும்போது நீங்கள் நீதிமான் என்கிற வெளிப்பாடு வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் சோதிக்கப்படுறீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய மாம்ச இச்சைகள் மூலமாக இழுக்கப்பட்டு இல்லை சாத்தான் மூலம் வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் அநீதியான காரியங்கள் அநீதியான பாவங்களில் விழுவது இன்னொரு விதமான சோதனை. இதை நீங்கள் யாக்கோபு 1:14 பார்த்தீங்கன்னா புரியும். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ என்னென்னா, ஒரு நெகட்டிவாக நீங்கள் சோதிக்கப்படுறது காரணம் என்ன, அவனுடைய சுய இச்சை. அதனால தான் இப்போது இங்கே என்ன சொல்கிறாரு பவுல் வந்து 1 Corinthians 10 எழுதும்போது என்ன சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக இவங்க வந்து இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 13 என்ன சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ உங்களால் தாங்க முடியாத ஒரு சூப்பர் நேச்சுரல் சோதனை ஒருத்தருக்கும் வர்றதில்லை. ஏன்னா நமக்கு எப்போவுமே என்னென்னா, நமக்கு வர்ற சோதனை மட்டும்தான் இருக்கிறதுலே பெரிய சோதனை, யாருக்குமே வராத சோதனை போலே தோணும். ஹலோ, நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான் தோணும், எனக்கு வர்ற சோதனை மட்டும் உங்களுக்கு வந்தால் தெரியும், பார்த்தோங்க உங்களுக்கு என்ன, எனக்கு தானே தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எவ்வளவு போராட்டத்தில் போகிறேன்னு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, மனுஷனுக்கு வர்ற சோதனையை தவிர்த்து வேற சோதனை உங்களுக்கு வருவதில்லை. நம்ம எல்லாம் வி ஆர் ஆல் ஹியூமன், யூ ஆர் ஆல் டெம்டட் டு த ஹியூமன் லெவல், நாட் ஆன் அ சூப்பர் நேச்சுரல் லெவல்.
இதை நம்ம நல்ல சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நீங்கள் மட்டும்தான் என்னமோ உலகத்தில் பாடு அனுபவிக்கிற மாதிரியும் மீதி எல்லாருக்கும் லெகுவான வாழ்க்கை இருக்குது போல தான் தோணும். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை, மனுஷருக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை இல்லை. இப்போ ஏன் இந்த சோதனை வந்து உங்களுக்கு வந்து நீதியை உருவாக்குகிறதா இருக்கிறா இல்லை அநீதியை உருவாக்குகிற காரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சோதனையில் எப்படி போகிறீங்கிறத வச்சு தான் இருக்குது. இப்போ யோபுவுடைய காரியத்தை பாருங்கள், பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், ஆனாலும் பாவம் பண்ணலை. அப்போ என்னென்னா, நமக்கு நல்ல கவனிங்க, நமக்கு வரக்கூடிய வெளியேருந்து வரக்கூடிய சோதனையை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இழுப்புண்டு நம்ம பாவத்தில் போயிடுவோம். ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். முதல் ஒரு உதாரணம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது, ஃபைனான்ஸ் பிரச்சனை. உடனே உங்களுக்கு என்ன வரணும், என் தேவன் சகல வல்லவர், அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர், அதனால் எனக்கு எந்த குறைவும் இல்லை, அவர் எல் ஷடாய் அப்படின்னு கையை தூக்கிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு என்ன, அந்த சோதனையில் நீங்கள் அகப்பட மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் செய்வார், ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல, நம்ம ஏதாவது இங்கே கடனை வாங்கி அதை அங்கேருந்து எடுத்து போட்டு இதை இங்கே மாற்றி இதை இப்படி செஞ்சு இப்படி பண்ணோம்னா கடைசியில் என்ன ஆயிரும், ஒரே இடியாப்பு சிக்கல் ஆயிரும். நிறைய நேரங்களில் ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன், அதனால தான் அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு கதை சொன்னேன், ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் அமெரிக்காவில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல அவர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் பார்த்தா யாருமே இல்லை. ஏற்ற மாதிரி அவர் ஒரு மேனேஜர் பக்கத்து கேபினில் தான் உட்காந்துருந்தார். அவர் டேபிள் மேலே அவ்வளோ ரூபாயை மேலே போட்டுட்டு போயிட்டார். இவர் யாருமே இல்லை, இவர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காரு, பணம் கஷ்டம், காசை கொஞ்சம் எடுத்த மாத்திரத்தில் மனசுக்குள்ளே ஒரு சபலம் வரும்போது அப்படியே சொன்னாராம், எங்கள் அப்பா எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குறாரு, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு போய் அவரை தேடி மேனேஜர் இந்த மாதிரி டேபிள் மேலே போட்டு போயிட்டீங்கன்னு சொன்னதும் அவர் சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாத, நீ எடுப்பியா எடுக்க மாட்டியான்னு சோதிக்கிறதுக்கு தான் வச்சுட்டு போனேன்னு. எப்போ வந்து அதான் சொல்கிறேன்ல, வரக்கூடிய சிந்தை வெளியே இருக்கிற வரைக்கும், அந்த டெம்டேஷன் அந்த சோதனை வெளியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து உள்ளுக்குள்ளே நீங்கள் விட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே விட்டீங்கன்னா நீங்கள் இழுப்புன்றுவீங்க. ஒன்று வந்து பிரச்சனை இதை பற்றி சொன்னோம், இன்னொன்று வந்து உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன எனக்கு வந்து இந்த கார் வாங்கணும், இல்லை இந்த வீடு வாங்கணும், இல்லை நான் இங்கே வேலைக்கு போகணும், இல்லை இங்கே ஹாலிடே போகணும், இல்லை என் பிள்ளை இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இப்படி ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு வச்சு ஆண்டவரே இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அது நடக்கலை, அது நடக்காமல் வேற நடக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தோத்திரம் ஆண்டவரே, ஏன் ஞானத்துக்கு இதுதான் நல்ல திட்டம் நினச்சேன், ஆனால் நீங்கள் வேற ஏதோ திட்டம் வச்சுருக்கீங்க, அதனால தான் இது நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையெல்லாம் போயிடும். அதை விட்டுட்டு ஆண்டவர் செய்யாத காரியத்தை நம்ம இழுத்து நம்மளாக செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம மாம்சத்தில் இழுப்புண்டு நம்ம அந்த சோதனையில் அகப்பட்டு நம்ம பிரச்சனை பண்ணிடுவோம். எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது நமக்கு வரக்கூடிய சோதனை வெளியே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இது ஆண்டவர் பார்த்து கொள்வார், இது ஆண்டவர், நான் ஆண்டவரோட பிள்ளை, அவர் செய்வார்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பாவத்தில் விழமாட்டீங்க. ஆனால் அதை எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்து, when you make that temptation internalize in your soul, in your உங்கள் மைண்டில் கொண்டு வந்து இன்டர்னலைஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், உங்களுக்குள்ள ஒரு இழுப்பு வர ஆரம்பிச்சிடும்,
நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பாவத்தில் போய் விழுந்துருவீங்க. நான் அதனால தான் அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், ஒரு தடவை பார்க்குறது ஓகே, ரெண்டாவது தடவை பார்க்காதன்னு சொல்லுவேன். ஏன்னா முதல் தடவை பார்க்கும்போது ஓகே, ரெண்டாவது தடவை அதை பார்த்து நீ லைக்க ஆரம்பித்த, அது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், நான் அந்த ஃபோனை நான் கையில் வச்சுருந்தா, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டால் நான் எப்படி இருப்பேன், ஒரு ரெண்டு தடவை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், இழுப்பாயிரும் எப்போவுமே. அதனால தான் இந்த சோதனை வந்து வெளியே இருக்கிற வரைக்கும் தான் கரெக்டு. நம்ம என்ன, அதனால தான் வேத வசனத்தை நமக்குள்ளே போடும்போது தான் இப்படி பரக்கூடிய சோதனைகளில் நம்ம காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் இப்போ இந்த கருத்தை வச்சுட்டு அப்படியே இஸ்ரவேல் தேச மக்களை ஒப்பிட்டு பாருங்க. விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, ஆரோன்கிட்ட கொடுத்து என்ன சொல்கிறாங்க, மோசைக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல, நீ எங்களுக்கு ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுன்னு. அப்போது ஒரு நாலு பேர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், அந்த மோசை மேலே போயிருக்கிறாரு, மேலே இடி இடிக்குது, பயங்கர புகை மூட்டமாக இருக்குது, மலையை தொட்டால் யாரும் செத்து போயிடுவான்ருக்கான், ஏன் விக்கிரகம் செய்கிறோன்னு முதல்ல நீ போய் மலையை தொட்டுட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி விக்கிரக ஆராதனை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், ஏன்னா சாப்பாடு வருது, மண்ணா என்ன மண்ணா என்ன மண்ணான்னு சொன்னவன் அஞ்சு ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா கெட்டு போகுதே அப்படிங்கிறது யோசிச்சுருந்தான்னா கேட்டிருக்க மாட்டான். காரணம் என்னென்னா, எல்லாமே வரக்கூடிய சோதனை, வெளியே இருக்கிற சோதனையை உள்ளுக்குள்ளே விடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய எண்ணங்களில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இது எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் என்ன ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க சோதிக்கப்படுவது பாவம் இல்ல, சோதிக்கப்படுறது பாவம் இல்ல, அந்த சோதிக்கப்படும் போது அதுல விட்டு கொடுத்தீங்கன்னா தான் பாவம். யோசேப்பு பாத்திபருனுடைய மனைவியோட அவ வந்து ஒவ்வொரு நாளும் என் கூட வந்து படு, என் கூட வந்து படுன்னு சொல்லும் போது என்ன பண்ணல, மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், சரியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவள் தனியாக பிடிக்கும்போது விட்டு ஓடு, நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஜோசப் மட்டும் அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்ம பெரிய ஆளாக வருவோன்னு, ஒருவேளை பாத்திபர் மனைவி நம்மளை பெரிய ஆள் ஆக்கிடுவாளோ, பாத்திபரை போட்டு தள்ளி அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன நேரம் சலனப்பட்டிருந்தான்னு நீங்கள் யோசிப்ப பற்றி நம்ம படிப்போமா? படிக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு யோசிப்போட வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து அவன் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளணும்னு காரணம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ என்னென்னா, எப்போ வந்து அது யாக்கோபு பொண்ணு 14 சொன்னது போல், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ என்ன, முதல்ல வந்து ஒரு சோதனை, அப்புறம் ஒரு சபலம், அதுக்கப்புறம்தான் பாவம். இந்த வழியில் தான் வருதே ஒழிய எடுத்த உடனே பாவம் வரவே வராது. அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ என்னென்னா, அதனால தான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனம் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய எண்ணங்களை மறுரூபமாக்குங்க. அப்போ மறுரூபம் ஆக்கும்போது தான் என்ன வந்தாலும் உடனே உங்களை மாற்றக்கூடியதா. நீங்கள் ஆண்டவர் வந்து, நீங்கள் இது எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, எங்களை சோதனை நின்று எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு, லீடர்ஸ் நாட் இன்டு டெம்டேஷன். அப்போ என்ன, ஆண்டவர் நம்மளை வந்து சோதனைக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கிறாரா, என்ன அர்த்தம்? ஏன்னா நம்ம பார்த்தோம் யாக்கோபு 1:13 என்ன சொல்லுது, தேவன் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவ, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. அப்போ பிற எதுக்கு நம்ம அப்படி ஜெபம் பண்ணோம், என்னன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னா, ஆண்டவரே என்னைய இந்த சோதனை சோதனையாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க, அந்த சோதனையை நான் மீறி விட்டு கொடுத்து நான் பாவத்தில் விழாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறதான் அந்த ஜபம். சோதனை சோதனையாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை,
அந்த சோதனையில் நான் விழுந்து விடாதபடி ஆண்டவரே இந்த சோதனை இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ தூரம் நான் போக முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் போகணும், அதுக்கு மேலே போய் விடாதபடி என்னைய பாதுகாத்து கொள்ளுங்கள். இப்போ 13 பாருங்களேன், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல். அப்போ என்னென்னா, ஆண்டவரே என்னை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று என்னை ரட்சித்து கொள்ளும், என்னை அதில் விட்டுறாதீங்க. சோதனை சோதனையாக இருக்கிற வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே போகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னைய அந்த தீமையில் போகாதபடி நான் உன்னைய பாதுகாத்து கொள்ளக்கூடியதா. அப்போ என்னென்னா, நம்ம சோதிக்கப்படுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, சோதிக்கப்படுறது பாவம் கிடையாது. டெம்டேஷன் இஸ் நாட் அ சின், டெம்டேஷன் இல்லைன்னு சொல்கிறது தப்பு, டெம்டேஷன் வரதான் செய்யும். ஆனால் அதை மீறி நாம் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழும்போது தான் நம்ம அந்த பாவத்தில் விழாமல் நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அதை தான் இங்கே வந்து அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய சோதனை என்ன, சாத்தான் என்னை வஞ்சித்து ஒரு பாவத்தில் போய் என்னை அழித்து விடாதபடி, தீமையை நின்று என்னை அழித்து விடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெபம் தான் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, இந்த சோதனை எல்லாருக்கும் சகலம், ஆனால் இதில் என்ன, உங்களை பாதுகாப்பதிலையும் உங்களை வழிநடத்துவதிலையும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நம்ம எந்த அளவுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோமோ இல்லையோ, தேவன் அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால் நம்மளை என்ன, இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே போகும்போது அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. நீங்கள் எபிரேயர் 2:18 பார்த்தீங்கனால, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன, அவர் சோதிக்கப்பட்டதுனால நம்ம சோதிக்கப்படும்போது நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்போதும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கார், நமக்கு வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து, எபிரேயர் 4:15 பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு. உங்களுக்கு என்னென்ன சோதனை நமக்கு வருதோ, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன சோதனை வந்துச்சோ, எல்லா சோதனையும் இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. ஏன்னா தெளிவாக போட்டிருக்கு வேதம், நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், பாவமில்லாதவராய் இருக்கிறார். எல்லா விதத்திலையும் நம்மளை சோதிக்கப்பட்டு, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய எல்லா விதமான சோதனைகளும், ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், அவர் நம்மளை போல படைக்கப்பட்டார், நம்ம போல இருந்தார், அவருக்கு எல்லா விதமான சோதனையும் வரத்தான் செஞ்சுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பாவத்தில் விழுகிறவங்களுக்கும் பாவத்தில் விழாதவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா, தங்களுடைய எண்ணங்களில் வரக்கூடிய சோதனையை யாரெல்லாம் எடுத்து அதை உள்ளுக்குள்ளே போட்டு மெல்லுறாங்களோ அவங்க பாவத்தில் விழுந்துருவாங்க. ஆனால் வரக்கூடிய சோதனையை வேத வசனத்தில் ஒப்பிட்டு பார்த்து சி அப்படின்னு தள்ளி விடுறவங்க யாருமே பாவத்தில் விழமாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் தீய எண்ணமும் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். எது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பானது, எது அவருடைய வார்த்தைக்கு ஒப்பில்லை அப்படின்னு சொல்லி பார்த்து, அதனால தான் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், எல்லாத்தையும் நமக்கு வழி நடத்தக்கூடியவராக இருக்கார். அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, உங்கள் திராணிக்கு மேலே அவர் உங்களை சோதிக்க மாட்டார். நம்ம எல்லாரும் சொல்கிற இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுவோம், 1 Yohan 4:4 144, இது தடை உத்தரவு போடுற மாதிரி அந்த வசனம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. 1 Yohan 4:4 என்ன, உனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், வசனமெல்லாம் சொல்லுவோம் ஆனால் சோதனை வரும்போது மறந்துடுவோம். எப்படி, எனக்குள்ளே இருக்கிறவர் இந்த சோதனையை காட்டிலும் பெரிய ஆளுன்னு சொல்ல மறந்துடுவோம். மீதி நேரத்தில் கேளுங்க, சபையில் உட்காந்துருக்கும் போது 1 Yohan 4:4 உனக்குள் இருப்பவர் உன்னை காட்டிலும் வல்லவர், பெரியவரே பெரியவர் பெரியவரே பாட்டு பாடுங்க அப்படின்னா, பெரியவர் பெரியவரேன்னு பாட்டு பாடுவோம், கைதட்டும், எல்லாம் செய்வோம், ஆனால் சோதனை வரும்போது மறந்துடுவோம்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாதபடி, ஏன்னா அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவனுடைய உண்மைத்தன்மை, இந்த சோதனையில் அவருடைய உண்மைத்தன்மையை நம்ம மறந்து போயிடவே கூடாது. உபாகமம் 7:9-10 வாசிங்க. ஆகையால் தேவன் என்றும் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு 1,000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய். அவர் உண்மை உள்ளவர், நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவர். அதனால் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. புலம்பல் 3:23 பாருங்க. புதியவைகள் உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவருடைய உண்மைத்தன்மை எல்லாவற்றை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. அதே போல கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே 9:9 பாருங்க. தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுடன் நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்ப என்னன்னா, தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு, அவர் எப்போ நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்போ தேவன் உண்மையுள்ளவரா நம்ம பட்சத்தில் இருக்கும்போது, நம்ம தேவனுடைய சத்தம் கேட்டு வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போல 1 Thessalonians 5:24 பாருங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்னன்னா, ஆண்டவர் வந்து உங்களை சோதிக்கும் போது சாத்தான் என்ன பண்ண பார்ப்பான், அதை வந்து பெரிய சோதனையாக மாற்றி உங்களை பாவம் செய்கிறதுக்கு தூண்டக்கூடியதாக காரியங்களை செய்வான். ஆனால் தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்ன பண்ணுவார், உங்களை அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே போக முடியாதபடி, உங்களால் கடைப்பிடிக்க முடியாத, உங்களால் செய்ய முடியாத ஒரு பெரிய சோதனைக்குள்ளே உங்களை கொண்டு போக மாட்டார். அது மாத்திரமல்ல, அப்படி போகும்போது அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தியும் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பி போக ஒரு வழியையும் உண்டு பண்ணுவார். அப்போது இப்படிப்பட்ட சோதனையில் நான் வந்து, ஆண்டவரே எனக்கு சோதனையே வேண்டாம், இது எதுக்கு பிரச்சனை, நான் சோதனைக்குள்ளே போனால் தானே ஒரு சில நேரத்தில் பாவத்தில் விழுந்துருவோனா விழமாட்டேனான்றிருக்கேன், அதனால் எனக்கு சோதனையே வேண்டாம் ஆண்டவரே, நமக்கு ஈஸியாக டீல் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் கஷ்டம், எனக்கு அதனால் இப்போ முடியாது ஆண்டவரே, நமக்கு இந்த வேலை வேணாம், சோதனையே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும் போல் தோணுதா? ஆமாம், அதுதான் ஈஸியான வழி. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, சோதனை பண்ணலைன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா டெஸ்ட் பண்ணால் தான் முடியும். பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க, பரீட்சை வைக்கலைன்னா என்ன சொல்லுவீங்க, அந்த ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளையை அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. சரி வேண்டாம் விடுங்க, உங்கள் பிள்ளைக்கு 1வது போகுது, ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, 2வது போகும்போது அதே க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, 3வது போகும்போது அதே க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாங்க, 4வது போகும்போதும் க்வெஸ்சன் அதே பேப்பர் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தா நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்புவீங்களா? ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் எதுக்கு அதே மாதிரி சோதனை கொடுங்க ஆண்டவரே, மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க, எப்படி சோதனையை கூட்டி கொடுக்குறீங்க? அக்கினி சூளையை 7 முறை சூட வச்சாதான் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். அப்போ என்னென்னா, போன வருஷம் உங்களுக்கு சோதனை வந்து சின்னதுக்கு வந்துச்சுன்னு வைங்க, இந்த வருஷம் இன்னும் கூடுனதுக்கு வரும். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணுன்னா அதுதான் நடக்கும். உங்களை 10வதுலேருந்து அடுத்த ஸ்டாண்டர்டு கொண்டு போனால் என்ன, என்ன க்வெஸ்சன் பேப்பர் ஹார்டாக தான் வரும், வர வர சோதனை கூடிக்கிட்டே போகும். அப்போ உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய குணாதிசயங்களும் கூடி கூடி நீங்கள் கிறிஸ்துவ போல் வர முடியும். அப்போ அந்த சோதனை வரும்போது என்ன செய்யணும், நான் அதை தாங்கி கொண்டு போக வேண்டும். ஆமாம்,
சோதனை வரும், நல்லா கவனிங்க, சோதனை வரும். அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் உண்மையுள்ளவராக இருக்காரு. உங்களால் தாண்ட முடியாத ஒரு தூரத்தை உங்களை தாண்ட சொல்ல மாட்டார், உங்களால் தாங்க முடியாத சோதனைக்குள்ளே செய்யவே விட மாட்டார். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளை வந்து பேச முடியாத பிள்ளை, இல்லை ஒரு பிள்ளை வந்து ஒரு எம்எஸ்ஸு இல்லை டவுன் சிண்ட்ரம் உள்ள பிள்ளை, நடக்க முடியாத பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளையை உங்களுக்கு கொடுத்தாருனா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ அதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன, நீங்கள் இதை ஹேண்டில் உங்களால் இதை சரி செய்ய முடியுங்கிறனால தான் அதை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உங்களுடைய உங்களால் தாங்க முடியாத ஒரு சோதனைக்குள்ள தேவன் ஒரு காலம் அனுப்ப மாட்டார். அப்போ அப்படி போற பாதையில் நான் சகித்து நான் வந்து வெளியே வரணும்னா நான் என்ன செய்யணும்? மூணு காரியம். ஒன்று, பார்த்து பாதுகாப்போட எச்சரிக்கையோடு இருந்து ஜபிக்கணும். வாட்ச் அண்ட் ப்ரே. மார்க் 14:38 பாருங்க, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜபம் பண்ணுங்கள், தூங்கி கொண்டு ஜபம் பண்ணுங்கள் இல்ல, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், பின்னாடி பகுதி. மாம்சமோ பலவீனம் பாஸ்டர், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 3 வருஷம் இருந்தாங்க. அவர் சொல்றாரு, டேய் நான் அந்த மாதிரி சிலுவைக்கு போக போறேன், என்னை கைது பண்ண போறாங்க, நீங்க விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்கிறாரு. 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்கிறாரு. ரொம்ப எல்லாம் சொல்ல, 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜபம் பண்ணுங்கிறாரு. இத்தனைக்கும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ கேட்ட ஒரே காரியம், எப்படி ஜெபம் பண்ணுறோம் மட்டும் சொல்லி கொடுத்தா கேட்டாங்க, வேற ஒன்றுமே கேட்கல. இதெல்லாம் கேட்டுட்ட ஆளுங்க அவர் பக்கத்தில் கல்லறியிற தூரத்தில் உட்காந்து அழுது ஜெபிக்கிறாரு. அவர் உடம்புல அவர் ஜெபிக்கிற ஜெபத்தில் ரத்தம் வெளியே வர அளவுக்கு இருக்கு. இதை பார்த்தாலுமே நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கு இழுக்குது, ஏன்னா பாசவர் முந்தின நாள் சாயந்தரம் என்ன பாசவர் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டாச்சு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, சும்மாலாம் தூக்கம் வரல, ஏன்னா பாசவரில் பஸ்கா பண்டிகை இல்லை, முந்தின நாள் இரவு நல்ல சாப்பாடு, நல்ல ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் அங்கே உட்காந்து ஒலிவ மரத்தோட்டத்தில் உட்காந்து, அதனால தான் யோவான் மட்டும் எழுதியிருக்கான், மீதி யாருமே எழுதலை. மீதி அப்போஸ்தலர்லாம் நாங்கள் பரலோகத்தில் சந்திக்கிற ஆண்டவரேன்னு போயிட்டாங்க போல இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்க. முடியல, எனக்கு அருமையானவர் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எச்சரிக்கையை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் சொன்னது என்ன, சாப்பாடை தான் சொன்னார், இச்சிக்காத. அப்போ என்னென்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னா சாப்பாடில் கத்தி வச்சாதான் உங்களால் விழிச்சிருந்து ஜெபிக்க முடியும். ஆமாம், எதுக்கு உபாசம் பண்ணி உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறோம்? ஏன்னா உபாசம் பண்ணாதான் தூக்கம் வராது, உங்களுக்கு ஒரு விழிப்பு வரும். இது நீங்கள் உங்கள் பர்சனலாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இது செய்ய வேண்டிய ஒரு பழக்கம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு நேரம் இல்லை 2 மீல் வந்து நீங்கள் உபாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னன்னா, நம்மை விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது சோதனைக்கு உட்பட மாட்டோம். ஏன்னா என்ன வருதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம், ஆவியில் ஒரு குயிக்கனிங் வந்துடும், ஆவியில் ஒரு விழிப்புணர்வு வந்துடும், இதுதான் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம அதை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடியவங்களாக வந்துடுவோம். அப்போ என்ன, முதலாவது எப்பொழுதும் விழித்திருந்துனா எப்போதும் ஆவிக்குரிய முறையில் தயாராக, என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது என் குடும்பத்தில், என்ன நடக்குது சபையில், என்ன நடக்குது தேவன் என்ன செய்கிறாரு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு ஞானம், அந்த அதுதான் விழிப்பு. இந்த கண்ணு மட்டும் முழிச்சிருக்கிறதுல, ஆவிக்குரிய முறையில் என்ன நடக்குங்கிறத பகுத்தறிந்து விழித்திருந்து எதுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கும்போது நீங்கள் இந்த சோதனைகளை லெகுவாக மேற்கொள்ள முடியும். 2வது,
இந்த சோதனை, ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம போகிற சோதனைக்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக இந்த சோதனை வழியாக நான் போகிறேன்? இப்போ உங்களுக்கு நல்ல கவனிங்க, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனையில் போகிறீங்க. அதன் மூலமாக என்னென்னா, நீங்கள் கற்றுக்கொள்கிற பாடத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேவனை நம்பி வாழ்கிறீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் என்ன தெரியுமா செய்வோம், நம்ம ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ஏசாயா 50:10 வாசிங்களேன். ஏன்னா இங்கே ஒரு சம்பவம், இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வார்த்தை. ஏசாயா 50:10 பாருங்கள். அதாவது எப்படி வந்து நம்ம வந்து இந்த நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு அமைதியாக இருக்கணுங்கிறது சொல்கிற வசனம் பாருங்களேன். உங்களில் எவன், நல்ல கவனிங்களே, அவனுடைய தகுதி என்ன? கர்த்தருக்கு பயந்து தேவ தாசனுடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால். எப்படி கர்த்தருக்கு பயப்படுறான், தேவனுடைய தாசனுடைய சொல்லு கேட்கிறான், பிற எப்படி அவனுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்? சில நேரங்களில் ஆண்டவர் போக வைப்பாரு, அதான் சோதனை. வெளிச்சம் இல்லாத இருந்தா இருட்டிலே நடக்கிறானோ என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருடைய நாமத்தை நம்பி அப்பவும் என்ன செய்யணும்? தேவனைத்தான் சார்ந்து கொள்ளணும். ஆனா இயல்பு என்ன பண்ணுங்கிறது அடுத்த வசனம் பாருங்க. இதோ நெருப்பை கொளுத்தி, ஏன்னா இருட்டில் இருக்கனா, அதனால நான் நெருப்பை கொளுத்துறேன். ஆண்டவரே என்னன்னே தெரியல, என்னை இருட்டில் கொண்டு போயிட்டீங்க, இந்தாங்க நெருப்பை கொளுத்துறேன். நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும், அப்படி சொல்லி பொறுத்து அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்க நீங்கள் அனைவரும், உங்கள் அக்கினி தீபத்திலும், உங்கள் அக்கினி தீபத்திலும், நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள் வேதனையில் கிடப்பீர்கள். ஹலோ, நீங்க நெருப்பு கொளுத்துனீங்கன்னா என்ன பண்ணுவீங்களா? வேதனையில் கிடப்பீர்கள். இதுவும் என் கரத்துல இருந்தா வரும். என்ன நோக்கம் இருக்கு? அதனாலதான் சொல்றது, என்ன நோக்கம்னு புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பேதுரு இந்த நோக்கத்தை குறித்து எழுதும் போது என்ன எழுதுறாரு பாருங்க. 1 Peter 5:10 என்ன எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, அல்லேலூயா. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, உங்களை சீர்படுத்துவாரு, ஸ்திரப்படுத்துவாரு, பலப்படுத்துவாரு, நிலைநிறுத்துவாரு, அவர் செய்வார். அப்ப நம்ம நெருப்பு கொளுத்து தேவையில்லை. நம்ம நெருப்பு கொளுத்தி நம்ம வேதனையில கிடக்க வேண்டியதுல ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். அதனால ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏசாயில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து தேவனுடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருளிலே நடக்கிறவன். சில வேளைகளில் அப்படி தான் சோதனை நடக்கும். சில நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுல, ஹீட்ரு போச்சு, கார் இதாச்சு, பிரச்சனையாச்சு, எல்லாமே வரும். நீ என்ன என்னை நம்பி இருக்கிறியா, என்னை சார்ந்து இருக்கிறியா, இல்லை நீ நெருப்பு கொளுத்துறியா? ஆண்டவர் செய்வார். மூணாவதா, எப்பொழுதும் நம்ம கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்கணும். இந்த சோதனையில் போகும்போது அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வரமாட்டேங்க, இது எனக்கு மட்டும் வருது. அம்பார் பொய்யா சொல்கிறான், அவனுக்கு வந்து ப்ரமோஷன் வருது. நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், எனக்கு பிரச்சனை வருது. நான் உண்மையும் உத்தமமாக ஊழியம் பார்க்குறேன், எனக்கு அடியாக விழுகுது. அவன் பொய்யா பிரசங்கம் பண்ணுறான், அவனுக்கு கூட்டமாக கூடுது, காணிக்கையாக வருது. எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்ம கண் என்ன பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் பார்க்கணும். வேற எங்கே பார்த்தாலும் விழுந்துருவோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சோதனையில் போகும்போது நம்ம மற்றவர்களை பார்க்கும்போது ரொம்ப கொடியதாக தான் தெரியும். நீங்கள் சங்கீதம் 73 குறித்து ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கோம். ஆசாப் சங்கீதம் அது என்ன, அவன் பார்க்குறான், ஐயோ ஆண்டவரே கொடுமை செய்கிறான்,
அவனுக்கு திருப்தியாக சாப்பிட்றான். பெருமை அவனுக்கு அப்படி இருக்குது, அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. நான் என்ன, நான் வீணிலே என்னை சுத்தம் செய்தேனோ, நான் வீணிலே உம்மை வணங்கினேனோ அப்படின்னு ஆண்டவரே நம்ம தொழுததே தப்போ, அந்த கடவுளை கும்பிட்றான் அவனுக்கு இவ்வளோ வருது எப்படி பார்த்தீங்கன்னா. இப்போ திருப்பதி சாமி தான் இருக்கிறதுலே பெரிய பணக்கார சாமி. ஆமாம், இருக்கிறதுலே அவர் தான் ரிச்சஸ் கடவுள். அதுக்காக நித்திய ஜீவன் கிடையாதே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. நான் இந்த இந்தியா போயிட்டு வந்ததில் எனக்கு பெரிய வருத்தம் அது ஒன்று தான். எல்லாரும் வந்து பேசக்கூடியதை பார்த்தீங்கன்னா, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சொத்து இருந்தால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. சபையில் கூட்டம் வந்தால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நித்திய ஜீவன், நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு வந்து அணை ரொம்ப வேதனையான விஷயம். நம்மளும் இந்த பாருங்க, இந்த ஜனவரியில் முதல் கூட்டத்தில் இருக்கிறோம். நானும் ரொம்ப வேதனை, நானும் பார்த்தேன். யாராவது ஒரு ஊழியக்காரங்க, யாராவது வேற புதிய ஏற்பாட்டிலேருந்து நீ இயேசு கிறிஸ்து போல மாறுன்னு யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்களா, நானும் தேடி தேடி பார்த்தேன். பூரா உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நாலு மடங்கு ஆசீர்வாதம், இழந்து போனது ஆசீர்வாதம், ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம், உனக்கு போனதெல்லாம் கிடைக்கும், வந்ததெல்லாம் கிடைக்கும். இப்படித்தான் எல்லா வாக்குத்தத்தமாக இருக்குது. என்ன கொடுமை, பூமி கெடுத்த ஆசீர்வாதமா? சிந்திச்சு பாருங்க, நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். யாராவது அப்போஸ்தலர், யாராவது ஒருத்தவங்க வந்து மில்லியனரா இருந்தாங்களா? இல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து எங்களை பணத்தால ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்றாங்களே, ஏன் அப்ப ஆதி அப்போஸ்தலர் எல்லாம் பாவிகளா? ஒரு அப்போஸ்தலருக்கும் காசு கொடுக்கலையே ஆண்டவர்? ஒரு அப்போஸ்தலர் நல்ல சாவு சாவலையே? ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம மக்களுக்கு அது, இது தவறானது புரிஞ்சு கொள்றதுனால. என்ன புரிஞ்சு கொள்ளல, நம்மளுடைய கண்கள் ஆண்டவரை விட்டு வேறு இதில் மாறிடுது. அதனால தான் நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை மாத்திரம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எபிரேயர் 12:3-4 பாருங்கள். ஆகையால் நீங்கள் விலைக்குள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்க அவரை பார்த்தே ஓடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நம்மெல்லாம் இன்னும் பாவத்தில் ரத்தம் சிந்துற அளவுக்கு நம்ம போகலை அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த சோதனைகளை நம்ம மேற்கொள்ளதற்கு நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜபம் பண்ணணும். முதலாவது, அதாவது ஆவிக்குரிய முறையில் என்ன நடக்குது என்னங்கிறத தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பகுத்தறி உள்ளவங்களாக இருந்து நம்ம அதை தெரிந்து கொண்டு ஜபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இரண்டாவது, இதனுடைய நோக்கம் என்னதை புரிந்து கொண்டக்கூடியவங்களாக இருக்கணும். மூன்றாவது, நாம் கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடக்கூடியவங்களாக ஓடும்போது நம்ம இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், இஸ்ரவேல் தேச மக்கள் விழுந்து போனது போல நம்ம விழுந்து போயிட மாட்டோம். அதைத்தான் பவுல் எச்சரிப்பாக சொல்கிறாரு. அவங்களுக்கு இது நடந்துச்சு, நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த சோதனையை தாங்கத்தக்கதான ஒரு பலத்தையும் கொடுத்து அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழியையும் அவர் உண்டு பண்ணுவார். அப்போ நம்ம இஸ்ரவேல் தேச மக்களை பார்க்கும்போது அவர்கள் எப்படி விழுந்து போனார்கள்னு அறிஞ்சு கொண்டோம். அதனால் நம்மளை எப்படி பாதுகாத்து கொண்டு ஓடணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டாரு. நிறைய நேரங்களில் பாருங்கள், இந்த பாவத்தில் விழுந்தவங்கள்ட்ட கேளுங்க, நான் ஒரு தடவை செஞ்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன், நான் ஒரே ஒரு முறை தான். ஆல்கஹால் எப்படி குடிக்க ஆரம்பித்தேன், ஒரே ஒரு முறை என் நண்பன் ஒரு தடவை குடி போதும்னு சொன்னான், ஓசியாக தான் கொடுத்தான், அதை குடித்தேன், அதுக்கப்புறம் தான் இப்படி ஆனேன்.
எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒரு முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் மாட்டக்கூடியதை நம்ம நிறையா பார்க்குறோம். அதனால் நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் விழித்திருந்து இருக்கும்போது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ முடியும். அப்போ இஸ்ரவேல் தேச மக்கத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு கொரிந்து சபைக்கு ஒரு பாடம் கொடுத்தாரு. உலகத்தின் முடிவு பரியந்தத்தில் இருக்கிற நமக்கும் இது ஒரு பாடமாக கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம இந்த பாவங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ பலத்தோடு ஓட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜபம் செய்வோம். வல்லபிதாவே, இந்த அருமையான மாலை வேலை காய்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். தேவன் பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காய் கோடான கோடி நன்றி தகப்பனே. இப்போதும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இஸ்ரவேல் தேச மக்கள் வாழ்க்கையை குறித்து பார்த்து கொரிந்து சபைக்கு எச்சரிப்பு கொடுத்த அதே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கையாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் எந்த விதமான சோதனைக்கு உட்பட பண்ணும்போதும் அதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், அது என்னுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு உம்மை மாத்திரம் பார்த்து கொண்டு எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ கிருபையில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஆராதனையில் இருக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று பாதுகாத்து ரட்சிக்க வேண்டுமென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.